இது உங்கள் பிரைன் நியூஸ். ரயில்வே தனியார் மயம் என்ற மத்திய அரசின் முடிவை எதிர்த்து மதுரை ரயில் நிலையம் மேற்கு நுழைவாயில் சத்ரன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் மதுரை கோட்ட சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம் நடைபெற்றது. 100 நாட்களில் ரயில்வே தனியார் மயம் என்ற மத்திய அரசின் முடிவை எதிர்த்து மதுரை ரயில்வே மேற்கு நுழைவாயில் அருகே எஸ்ஆர்எம் யுவினர் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் ரயில்வே தனியார் மயம் என்பது ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டும் ஆபத்தல்ல, பயணிகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். ரயில்வே தனியார் மயம் என்ற போக்கை மத்திய அரசு கைவிடவில்லை என்றால் இந்தியா முழுவதும் ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தனர். புதிதாக பரவியிருக்கின்ற மரியாதைக்குரிய மோடியுடைய அரசாங்கம் 100 நாள் திட்டம் என்ற பெயரிலே ஒட்டுமொத்த ரயில்வேயும் தனியார் மயம் ஆக்கின்ற முயற்சியையும், 2 ரயில்களை ஐஆர்டிசி மூலம் தனியார்களுக்கு விடுவதற்கான முயற்சியும் மேற்கொண்டிருக்கின்றது. இது பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் ரயில்வே துறைக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதை முன்னிறுத்தி எங்களது பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார். இந்த போராட்டம் தொடர்ந்து 5 நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு பிறகு அரசாங்கம் லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை மற்றும் ரயில்களை தனியார் விடுகின்ற முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டால் எங்கள் பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்த ரயிலை தனியார் மயமாக்காமல் பயணிகளின் பாதுகாப்பையும் பயணிகளுக்கு கிடைக்கின்ற சலுகைகளையும் நிச்சயமாக உறுதி செய்வோம். இது எஸ்ஆர்எம் மேற்கின்ற முடிவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜே எம் ரஃபீக், கோட்டச் செயலாளர், மதுரை கோட்டம்.